வணக்கம் ஜெயர் பாலு சார். வணக்கம். சினிமா அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் எப்போவுமே எல்லா சூழல்லையும் இருக்காது. தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், தெலுங்கு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்லாம் கேட்கவே வேணாம், ஒரு குடும்பம் தான் ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தமிழில் கொஞ்சம் குறைவு அப்படின்னு வேணால் சொல்லலாம், தர இல்லைன்னு நம்ம மறுத்துட முடியாது. ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, ஆரம்ப காலத்துலேருந்தே ஏதோ ஒரு குடும்பங்கள் தான் அது வந்து ஆட்சி செய்யும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு. அப்படி இப்போ வந்து பேசப்படுறது ராம் சரண் மற்றும் அல்லு அர்ஜுனோட இந்த ஃபேமிலி தான். என்ன கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு? ஏன்னா இவரோட வளர்ச்சிக்கும் இவரோட வளர்ச்சிக்கும் ஏதோ ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் ராம் சரண் வந்து அல்லு அர்ஜுனோட இந்த வளர்ச்சியை பார்த்து கொஞ்சம் அதீத பொறாமைப்படுறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் நமக்கு வருது. என்ன காரணம், ஏன் ராம் சரணுக்கு வந்து இவர் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி வரதுக்கான காரணம் என்ன, இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது? ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பங்கள் சார்ந்ததாக தான் இருக்கும். ஒரு அல்லு அர்ஜுன் ஃபேமிலின்னா அல்லு அவரோட இதுவாக இருக்கும், ராம் சரண்னா சிரஞ்சீவி பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அப்புறம் பவன் கல்யாணாக இருப்பார், அப்புறம் மகேஷ் பாபு வந்து அவங்க அப்பாவாக இண்டஸ்ட்ரி இருந்தார். இந்த இண்டஸ்ட்ரியே ஒரு நெப்போட்டிசம் சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இதோட பின்னணி என்னவா இருக்கு? இல்லை, நீங்கள் சொல்ற மாதிரி உச்சபட்ச நெப்போட்டிசம் வந்து எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் தெலுங்கு தான். ஒரு நாலு குடும்பம் தான் இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கு சினிமா தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிற குடும்பம். நாலு குடும்பத்தை மீறி நீங்கள் எல்லாம் உள்ள போயிடும், யாராவது ஒருத்தருடைய சப்போர்ட் வேணும் வந்து அந்த நாலு குடும்பமும் ஒரு பெரிய அரண் மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் குறிப்பாக இப்போ ஒரு டாக் நீங்கள் சொன்னது கரெக்டாக, குறிப்பாக அல்லு அர்ஜுனுடைய ஒரு வளர்ச்சி, அது வந்து புஷ்பா டூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெமினரேஷன். அதில் அவருக்கு நேஷனல் அவார்டு வேற. ஆமாம், புஷ்பாவுக்கு வந்து முதல் நேஷனல் அவார்டு வாங்கின தெலுங்கு நடிகர், தெலுங்கு நடிகர். இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த ஃபேமிலியை நீங்கள் அல்லு அர்ஜுன் ஃபேமிலி சிரஞ்சீவி ஃபேமிலின்னு தனியாக பிரித்து பார்க்க முடியாது, எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். ஆனாலும் இப்போ அவங்களுக்குள்ள நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் ஒன்றுவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா. நீ போட்டியா நான் போட்டியா, ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வந்து ஒரு அனந்தமைக்குள்ளே வரும்பொழுது ஒரு அத்தை மாமா பசங்களுக்கு அது இயல்பான ஒரு விஷயம்தான். அந்த போட்டி அப்பாக்களுக்கான ஒரு பொறாமையாக கூட மாறி இருக்குன்னு ஒரு தகவல் ஒரு ஊடக நண்பர் சொன்ன விஷயம். சிரஞ்சீவிக்கே கொஞ்சம் பொறாமை தான், ராம் சரணை தாண்டி அல்லு அர்ஜுன் எங்கே போயிட்டு இருக்காருன்னு. ஏன்னா லோகேஷ் கனகராஜை கூட சிரஞ்சீவி கேட்டதா, ஏன்னா சிரஞ்சீவி அதை ஒரு இதுவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. சங்கர் இப்போ பண்ணுறாருங்களே கேம் ஓவர், அது கூட சிரஞ்சீவி கேட்டதுனால தான். ராம் சரணை அல்லு அர்ஜுனை தாண்டி ஒரு படி கொண்டு வந்து நிற்கணும்ல ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஊடகங்கள் தொட்டும் தொடாமல் அங்கே எழுதிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா அல்லு அர்ஜுனுடைய அந்த மிகப்பெரிய வளர்ச்சி. இப்போ இந்த புஷ்பா டூவோட டைரக்டர் கூட 100 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஓப்பா, தென்னிந்தியாவில் 100 கோடி சம்பளம் வாங்கினா ரெண்டாவது டைரக்டர், முதல் டைரக்டர் SS ராஜமௌலி அடுத்த இடத்துல வந்திருக்காரு. அப்போ அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஐப்பு, அதனுடைய டேபிள் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்துங்க நீங்கள் வந்து. இதெல்லாம் காரணம். நீங்கள் அதே போல் சொன்னீங்க, இந்த குடும்பம் தான் அது சிரஞ்சீவி குடும்பம். சிரஞ்சீவி குடும்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 12 ஹீரோ இருக்கார். 12 ஹீரோ, சிரஞ்சீவி, பவன் கல்யாண், ராம் சரண், மூணு பேர் நமக்கு தெரியும். அப்புறம் வருண் தேஜான்னு சிரஞ்சீவியோடைய தம்பி பையன், முதல் தம்பி பையன். அப்புறமா பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியோடைய சகோதரி பசங்களாம் இருக்காங்க, அப்புறம் அவங்களுக்கு கசின்ஸ். இப்படி உள்ள பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியோடைய ஃபேமிலி அப்படின்னு ஏறத்தாழ இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இப்போ வந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் உள்ள போங்க நீங்கள் வந்து போனீங்கன்னா, ரெண்டு கம்யூனிட்டி தான், ஒன்று ரெட்டி, இன்னொன்று நாயுடு. ரெட்டி முழுக்க வந்து படம் தயாரிப்பார்கள், முதலாளியாக இருப்பாங்க. நாயுடுஸ் வந்து அவருடைய பங்களிப்பு டைரக்டராகவும் குறிப்பாக நடிகர்களாக இருப்பாங்க. தெலுங்கில் வந்து நாகி ரெட்டி ப்ரொடியூசராக முதலாளியாக மாறுறாரு. அங்கே ஒரு கிளர்க்காக ஒரு கணக்காளராக வராரு வந்து ராமாராவ்னு, அவர் பிற்காலத்தில் நடிகரா நாகி ரெட்டி தான் நடிக்க வைக்கிறாரு. நடிகராகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அவர் வழியில் அப்படியே வராங்க அவருடைய மகன் கிருஷ்ணா, பாலகிருஷ்ணா, இப்படி ஹரிகிருஷ்ணா, இப்படியே இவங்க வராங்க. கிருஷ்ணா இல்லை, ஹரிகிருஷ்ணா இவங்க வராங்க வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாகேஷ் ராவ், நாகார்ஜுனா, நாகசைத்தன்யா, அகில், ராமநாயுடு பெரிய ப்ரொடியூசர். சென்னையில் இன்னும் அபிபுல்லா ரோடில் அவர்களுக்கான வீடு அலுவலகம் இருக்குது. தமிழில் தெலுங்குலேயும் அவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன்றா இருந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒரே இடத்துல மெட்ராஸில் இருந்த இதுதான். தமிழ்லையும் படம் பண்ணியிருக்கேன். விசி குகநாதன் ராமநாயுடு ப்ரொடக்ஷனுடைய செல்ல பிள்ளைன்னு கூட சொல்லலாம். அவர் இவருடைய கதைகள் எவ்வளோ அங்கே படமாகி இருக்குது வந்து. ராமநாயுடு ஃபேமிலி, வெங்கடேஷ், இப்போ ராணா டகுபதி இவங்கெல்லாம் வந்து இது ஒரு ஃபேமிலி. இந்த பக்கம் வந்து சிரஞ்சீவி.
நீங்கள் குறிப்பாக அந்த மூணு ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. வந்து இந்த மூணு ஃபேமிலி இருக்கும்பொழுது இங்கே 80 காலகட்டங்களில் இவங்களை ஒரு வாரிசுகளை கொண்டு வராங்க, யாரையும் உள்ளே சேர்க்கக்கூடாது. பாலகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா ஒரு பக்கம், நாகார்ஜுனா இன்னொரு பக்கம், வெங்கடேஷ் இன்னொரு பக்கம், இப்படி வளர்ந்துட்டு வரும்பொழுது இது வந்து ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஜாதியை சார்ந்த ஒரு விஷயமாக கொண்டு வரும்பொழுது அதில் ஒருத்தர் வராரு வேற ஒரு கம்யூனிட்டியிலேருந்து. அவரை வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் கொஞ்சம் அடக்க பார்க்குறாங்க. அவர் ஒரு சூப்பரான டெக்னிக் ஒன்று ஃபாலோ பண்ணுறாரு, என்னென்னா கராராக சம்பளம் பேசுறது கிடையாது, சம்பளம் வரலனாலும் அதை பற்றி கண்டுக்கிறது கிடையாது. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு கதையை பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு அந்த பல்ஸு தெரியுது. ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, தெலுங்கு மண்ணுக்காக போராடினவங்க, இப்படியான ஒரு விஷயங்களை எடுத்து எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒரு கிரேஸ் உருவாகுது, அவர் படங்கள் சூப்பர் ஹிட் ஆகுது, அவர் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இந்த மூணு ஃபேமிலியை நிற்குது. அந்த நடிகர் தான் கிருஷ்ணா, அவர் தான் சூப்பர் ஸ்டார், தெலுங்கோட சூப்பர் ஸ்டார் அவர் தான். அவர் கொண்டு வர ஆள் தான் கிருஷ்ணம் ராஜு. ஓகே, இப்போ இருக்கிற பிரபாஸ் இருக்கார் இல்லையா, பிரபாஸோடைய பெரியப்பா, இவங்க ரெண்டு பேரும் அது வேற கம்யூனிட்டி. இந்த 80 காலகட்டங்களில் மெட்ராஸில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு தமிழில் ஒரு படம் வில்லனாக அறிமுகமாகி தான் சொந்த ஊருக்கு போய் தன்னுடைய லாங்குவேஜில் படம் நடிக்கணும் அப்படின்னு ஒரு பையன் இறங்குறாப்புல, ஒரு யங்ஸ்டரு. இந்த மூணு குடும்பத்துடைய டாமினேஷன் தெரியும், இதை மாரி உள்ளே வரவும் முடியாது, ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறப்பல வாய்ப்பும் கிடைக்குது, இன்ஸ்டியூட் படித்த பையனும் கிடைக்குது. அப்போ அந்த காலகட்டங்களில் நீங்கள் NTR-லேருந்து எல்லாரும் ஒரே மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வயிற்று தள்ளின்னு பெரிய பெல்ட்டு போட்டுக்கிட்டு ஒரே ஜக்கு ஜக்கு ஜக்குன்னு, ஸ்ரீதேவி கூட இவங்களுக்கும் ஸ்ரீதேவிக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அதை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அந்த ஒரு ஃபார்முலாவை மாற்றி அமைச்சவர் தான் அந்த இளைஞன், அவர் தான் செரிஞ்சு. என்னென்னா வந்து ஒரு டிஸ்கோ ராப்பு ஃபாஸ்ட் மூவிங்கில் வித்தியாசமான நடனங்களை ஏற்கனவே மைக்கேல் ஜாக்சனை ஒரு இமிட்டேட் பண்ணி அவர் வந்து ஒரு டான்ஸ் கொண்டு வராரு. அது வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் புதுசாக இருக்குது. அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து கடுப்பாகுது, நெப்போட்டிசம் உள்ளே வருது, யார் யார் அவன் எங்கேருந்து வந்திருக்கிறான் உள்ளே வரான் போது மிக தெளிவான புத்திசாலித்தனமான ஒரு வேலையை வந்து செஞ்சு செய்கிறார். என்னென்னா அந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு NTR இவங்களுக்கு இணையாக வந்து அல்லு ராமையான்னு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நடிகர், இங்கே காதலன் படத்தில் மனோரமாவுக்கு ஜோடியா ஒரு தாத்தா நடிச்சா அவர் தான். அல்லு ராமையாவுக்கு 4 பசங்க, ஒன்று அரவிந்த், இன்னொன்று சுரேகா, இன்னொன்று வசந்த், பாரதி. இல்லை சுரேகா போய் பெண் கேட்குறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அல்லு ராமையா அவருக்கு தெரியும் சீனியர் தெரியல, இந்த பையன் பிரமாதமாக அவரோட முடிவு பண்ணுறாரு, தன் மகளை கட்டி வைக்கிறாரு. அப்படியே அல்லு ஃபேமிலியாக மாறுது, யாரும் கிட்ட வர முடியாது, கிட்ட வர முடியல. இதற்கு சிரஞ்சீவியோடைய வளர்ச்சி அபாரமான வளர்ச்சியாக இருக்கு, ஒரு கட்டத்தில் தடுக்கவே முடியல, அத்தனையும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இங்கே எப்படி ரஜினி கமலோ அங்கே சிரஞ்சீவி வந்து. அதே சமயத்தில் பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ் படங்கள், நாகார்ஜுன படங்களும் வருது. இருந்தாலும் அந்த சூப்பர் முதலிடம்ன்ற இடத்துல வந்து சிரஞ்சீவி வந்து இறக்கவே முடியல. வந்து இந்த ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நம்ம இப்போ உங்கள் நம்ம இது கூட ஒரு வீடியோ பேசியிருந்தோம், ஒரு கலைஞனுக்கு ஒரு நடிகனாக இருக்கட்டும், ஒரு கிரியேட்டராக இருக்கட்டும், அவனுக்கு வந்து இந்த குடும்ப ஃபேமிலியை பார்த்துக்கிற ஒரு பேக்ரவுண்டாக இருக்கிறவங்க, ஒரு கால் ஷீட்லேருந்து ஒரு பசங்களை ஸ்கூல் சேர்க்கறதுலேருந்து ஒரு வீட்டு வரி கட்டுறது வரைக்கும் எல்லாமே அதை கவனிச்சுக்கிறது ஒரு குடும்ப நிர்வாகம் பொறுப்புனவங்களே, அந்த இடத்துக்கு யார் வரப்புனா சுரேகாவுடைய அண்ணன் அரவிந்த், அல்லு அரவிந்த். இப்போ அல்லு அர்ஜுன் இருக்கார், அவருடைய தந்தை. அவர் தான் சிரஞ்சீவி கால் ஷீட் மேனேஜர் ஆகிறாரு, ஃபேமிலியை பார்த்துக்கிறாரு, சிரஞ்சீவி கதை கேட்குறாரு, இந்த மாதிரி கதைகளை நடிக்க மச்சான்றாரு, அவர் இது பண்ணுறாரு, நாமளே படம் தயாரிச்சான்னு சொல்லி கீதா ஆர்ட்ஸ்னு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. கீதா ஆர்ட்ஸ் இன்னைக்கு படம் தயாரிச்சுருக்காங்க, ராம் சரண்யா சிரஞ்சீவி வச்சு பண்ணால் கூட அவங்க டைஅப்பில் வந்துடுவாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் சிரஞ்சீவி சூப்பர் ஹீரோவாக மாறுகிறார். மாறும்போது அவருடைய வளர்ச்சி, அவருடைய இது அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கேயும் நெப்போட்டிசம் உள்ளவருக்கு மகன் உள்ளவராரு, தன்னுடைய மச்சாம் பையன். அதாவது எந்த நெப்போட்டிசத்துக்கு அவர் பயந்து வந்தாரோ, இப்போ அவர் குடும்பமே இப்போ நெப்போட்டிசம், நெப்போட்டிசத்தோட உச்சமா நிற்குது. நீங்க வந்து நீங்க கரெக்டா சூப்பரா சொன்னீங்க, எந்த நெப்போட்டிசத்துக்கு பயந்து உள்ள வந்து நம்ம தாக்கு பிடிக்கவும் முடியாத மாட்டோமோ, தாக்கு பிடிக்கணும்னா இவருடைய மகளை நம்ம திருமணம் பண்ணிக்கினா நம்ம மேல கை வைக்க மாட்டாங்க. ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு, அவருடைய வீட்டில் நம்ம சம்மந்தம் பண்ணிக்கணும், நம்ம கிட்ட வருவாங்களா நம்ம, அந்த மாதிரிதான் ஒரு பெரிய வஸ்தாக இருக்காரு, அவர் கூட நம்ம ஒரு நட்பா இருக்கிறோம்னா யாரும் கிட்ட நெருங்குவாங்களா, அந்த டெக்னிக்கை இது பண்ணி ஒரு கட்டத்தில் இவங்க ஃபேமிலி ஆலமரமாக வளருது. வந்தப்போ அந்த வந்து அங்கங்க அந்த அந்த கிளை குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு ஹீரோக்கள் ஒவ்வொரு நடிகர்கள் உள்ள வராங்க. வந்து நீங்க சொன்ன நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண், ராம் சரண், அப்புறம் ஒரு நாகசக்தி அண்ணியாவும் நாகான வரும், அவருடைய அண்ணன் அவர் சின்ன சின்ன கரெக்டெல்லாம் பண்ணுவார், அப்புறம் அந்த வருண் தேஜா, இவங்களாம் தான் அதிகம். இது தவிர பார்த்தீங்கன்னா அப்படியே நண்டு சிண்டுகிண்டுன்னு ஒரு கூட்டமே அங்கே இருக்குது. வந்து
இப்ப என்னன்னா இவங்க ஃபேமிலி தாண்டி நீங்க உள்ள போக முடியாது அப்படின்ற ஒரு விதத்துல வந்தாச்சு. இவங்களுக்குள்ளேயே ஒரு பொறாமைன்ற ஒரு விஷயம் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அல்லு அர்ஜுன் நம்பர் ஒன்னா ராம் சரண் நம்பர் ஒன்னா அப்படின்ற ஒரு போட்டி இப்போ ஃபேமிலிக்குள்ளேயே புகஞ்சிக்கிட்டு இந்த போட்டிசம் இதெல்லாம் தாண்டி ஒரு ஹீரோ வரணும் உள்ளார வரணும் அப்படின் போது அது எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் கஷ்டம் தான். அதுவும் தெலுங்கு இண்டஸ்ட்ரி நீங்க சொல்றது பார்க்கும்போது ஒரு நான்கு குடும்பங்கள் இல்லை இரண்டு குடும்பங்கள் தான் இருக்குன்னா ஒரு நடிகர் உள்ள வராரு, இந்த நடிகர் உதயகிரண். அவருடைய மரணத்தில் உள்ள அந்த மர்மம் இன்ற வரைக்கும் அது வந்து ஒரு மர்மமாவே தான் இருக்கு அப்படின்னு பாபநாசம் படத்துல கமல்ஹாசன் சொல்லுவாரு. நான் செத்தாதான் இந்த ரகசியம் எல்லாம் உங்களுக்கு செத்தாலும் இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த மாதிரி இந்த உதயகிரண்ன்ற நடிகர் நல்ல ஒரு வந்துட்டு இருக்காரு. ஆனா அவருடைய இறப்புக்கும் இந்த நெப்போட்டிசத்துக்கும் எதுவும் காரணம் சம்பந்தம் இருக்கா? பின்னணி முழுக்க முழுக்க சம்பந்தம். நீங்க சொல்ற மாதிரி சினிமா பின்புலம் இல்லாமல் ஒரு நடிகர் வராரு உதயகிரண், சித்திரம்னு ஒரு படத்துல அறிமுகமாகிறாரு. இவங்க லேசா கண்டுகளை அதை விட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நூவே நேனு அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறார் உதயகிரண். சூப்பர் டூப்பர் இட்டு பட்டை கலப்பது பட்டி துட்டின்னு உதயகிரண் தெரிய ஆரம்பிச்சோடனே தான் இவங்களுக்கெல்லாம் அது ஆகிடுது. நீங்க போட்டிக்கு ஒரு ஒரு காட்டுக்குள்ள நாம தான் இருக்கணும். ஒரு ஒரு சிங்கம் ஒரு ஃபேமிலி வந்து நீங்க டிஸ்கவரியில பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட இதா இடத்துல நம்ம யூரின் அடிச்சுட்டு வரோம். என்னன்னா இது எங்க எல்ல, இதுக்குள்ள மற்ற சிங்க கூட்டம் கூட வரக்கூடாதுன்னு, இது இது எங்க பவுண்டரி, இது இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு. அது மாதிரி அந்த பவுண்டரிக்குள்ள ஒருத்தன் புதுசா வந்துட்டான், அவன் அடுத்த கட்டத்துக்கு போறான் பொழுது ஒட்டுமொத்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் எதிராக மாறுது, சதி செய்யுது. அதை மீறி நான் சொல்றேன், ஒட்டுமொத்த தெலுங்கு இண்டஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இருக்கிறதே இந்த ஒரு நாலு குடும்பம் தான். நாலு குடும்பம் தான், நாலு குடும்பத்தில் ஒரு முக்கியமான குடும்பம் அது இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கு ஊடகங்கள்ல அது ஒரு பேச்சா இருக்குது, அது இன்னும் கான்ட்ரவர்சியில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது உதயகிரண்டைய வளர்ச்சி டக்குன்னு இதுவாகுது. தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா பொய் பாலச்சந்திரோடைய படம், பொய் இன்னொரு ரெண்டு மூணு படங்கள்லாம் கூட நடிச்சார் வந்து நடிச்ச அந்த நுவே நேனு படம் தான் அவருடைய கேரியரை வேற மாதிரி மாத்துது. அடுத்தடுத்த படங்கள் கிட்டத்தட்ட அடுத்த சிரஞ்சீவின்னு எழுதுறாங்க வந்து ஊடகங்கள், அங்கதான் லாக் ஆகுது வந்து விஷயங்கள் இதுவாகுது. நீங்க எதிர்க்க எதிரி நண்பன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க வந்து ஒருத்தனை வந்து எதிர்க்கணும், அவனை எதிர்க்க முடியலன்னா அவனை வந்து ஃப்ரெண்டா மாத்திக்கணும், அதுதான். அப்ப எதிர்க்கணும்னு பாக்குறாங்க, இல்ல இவனுடைய எதிர்த்தம்னா டேரிங்கா தெரிஞ்சு போகுது, இவனை ஃப்ரெண்டா மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுதுதான் சிரஞ்சீவி தன்னுடைய இரண்டாவது மகளை அவருக்கு நிச்சயம் பண்ணி வைக்கிறார். நிச்சயம் பண்றாரு, சிரஞ்சீவியோட இரண்டாவது மகன் நிச்சயம் நடக்குது. அவர் பெரிய பரபரப்பாலாம் பேசுறாங்க. இவர் வந்து உதயகிரண்ணை விலைக்கு வாங்குறாருன்னா கூட ஒரு ஊடகங்களில் பேச்சு அடிப்பது, மீடியாக்கள்ல செய்தியா வருது, அது ஒரு விதத்துல உண்மையும் கூட. ஒரு கட்டத்தில் உதயகிரனுக்கு ஆரம்பத்துல தெரியாமல் இருக்குது, எனக்கு ஒரு தெலுங்கு நண்பர் சொன்னதுதான், வந்து ஒரு தெலுங்கு மீடியா நண்பர் சொன்னது ஆரம்பத்துல தெரியாம இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து பேக்ரவுண்ட் கிடையாது, ஒரு பெரிய நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டாரு, இவர் ஒரு வீட்டுல சம்மந்தம் பண்ணிக்கணும் பெரிய விஷயமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது வந்து தன் அமுக்கு தான் அந்த வேலை அப்படின்னு. விவேக்கோடைய ஒரு காமெடி ஒன்று வரும், மயில் சாமியை வந்து ஏன் பாஸ் என்ன தூக்குறீங்க அப்படின்னு, உன்னை அமுக்கத்தாண்டா அப்படின்னு. அது மாதிரி சரி தூக்கிறது எதுக்கு தான், நம்மளை அமுக்கிறது தானே அவர் புரிஞ்சுக்கிறார். அவருடைய வெல் விஷர்ஸ்லாம் சில பேர் வந்து சொல்கிறாங்க நீ லாக் ஆகுதுன்னு. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த நிச்சயதார்த்தத்தை பிரேக் பண்ணுறார் அவர். அதுக்கு அவங்களுக்கு வந்து பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகும், இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. அது அவர் காரணம் அவங்களாம் தெரியாது, இன்னும் ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. ஒரு பக்கம் அந்த நிச்சயதார்த்தம் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய சினிமா கிராஃப் கடகடகன்னு கீழே இறங்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ரிப்போர்ட்டர், சீனியர் ரிப்போர்ட்டர் ஆந்திராவில் அவர் சொன்னது என்னன்னா, அட்வான்ஸ் கொடுத்த நிறைய ப்ரொடியூசர் திரும்ப வந்து அட்வான்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பல டைம் கதை சொல்ல மாட்டேன். உங்களை தனி அது வந்து ஒரு பெரிய மன உளைச்சல அந்த ஹீரோவுக்கு உண்டாயிரு. நீங்க அப்ப யாரோ உள்ள பின்னணியில் இருக்காங்க இல்லைங்களா, அட்வான்ஸ் கொடுத்த படத்தை சரி என்னால் அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க முடியாதுன்னா பரவாயில்ல, உன்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன் போனா போகும்போது. அதுல ஒருத்தர் மட்டும் ஒரு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காராம், மிகப்பெரிய இடத்துல இருந்து ஒரு அழுத்தம் வந்திருக்குது உதய், நீங்க ஜாகிரதையா இருங்க, மிகப்பெரிய இடத்துல இருந்து ஒரு அழுத்தம் வந்திருக்குது, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, அவரை நம்பிதான் இண்டஸ்ட்ரி இருக்குது, அதுல இந்த ஃபேமிலி எல்லாம் கூட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் கடுமையான மன உளைச்சலுக்காக என்ன நானே தட்டு தடுமாறி எழுந்து எந்த இதுவும் இல்லாமல் இங்க வந்து இண்டஸ்ட்ரியில் கொள்ள வரேன், என்ன ஏன் அது மாதிரி பண்றீங்க அப்படின்னு. அவருடைய அம்மாவுடைய மரணம் இன்னும் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது, உதயகிரனுக்கு ஏற்படுத்துது. ஒரு 2014 திடீர் ஒரு அறிவிப்பு, உதயகிரண்ற ஒரு நடிகர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்ன்ற விஷயம் இந்திய சினிமாவே. இப்போ நம்ம சுஷாந்த் சிங் தான் கேட்கறோம், கிட்டத்தட்ட சுஷாந்த் சிங்க்கு முன்னாடி
சுஷாந்த் சிங்கோடு முன்னாடி இது நடந்துருச்சு. சுஷாந்த் சிங் வந்து பாலிவுட் நடிகராக இருக்கவே உலக அரங்கில் இன்னைக்கு மீடியாக்கள் அவ்வளோ தூரம் இன்னைக்கு இன்னைக்கு 2014 தாண்டி மீடியாக்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு எப்படி இருக்குது பாருங்க. தொடக்கு போடுற அளவுக்கு இன்னைக்கு செய்தியை பரப்புகிற அளவுக்கு மீடியாக்கள் இருக்குது. சுஷாந்த் சிங்க்கு என்ன நடந்ததோ அதே தான் உதைக்கிறேன். தூக்கிட்டுக்களே அந்த அது தற்கொலையா கொலையா அது அப்புறம் தற்கொலை தான் முடிவாகுது. அந்த நேரம் ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து மனித உரிமை கமிஷன்ல ஒரு இது கொடுக்குறார், டேரிங்காகவே கொடுக்குறாரு. இவரது வந்து தற்கொலைக்கு காரணமாக இருந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு 4 ஃபேமிலி, குறிப்பாக ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனுவை கொடுக்குறாரு. இவ்வளோ செல்வாக்காக இருக்கும்போது ஒரு ஃபேமிலியே நீங்கள் கொடுத்தாலே உள்ள ஒன்றுமே பண்ண முடியாது. 4 ஃபேமிலி மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க தூக்கி அதை வச்சுட்டு உதயகிரண் சம்மந்தப்பட்டவர்கள், ரத்த சம்மந்தப்பட்டவர்கள், உறவினர்கள் யாராவது கொடுத்தா நாங்கள் எடுத்துக்கிறோம், இதை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு விசாரணைலாம் நடக்குது. கடைசியாக பேசின ஃபோன் கால்லாம் ட்ரேஸ் பண்ணுறாங்க. இறப்பதற்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சென்னையில் உதயகிரனுக்கு வந்து பூபாலன் அப்படின்னு ஒரு பள்ளி நண்பர் இருந்திருக்கார், அந்த பையன் கிட்ட பேசியிருக்காரு. அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, எல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு கரெக்டாக ஃபைல வந்து க்ளோஸ் பண்ணி இவர் வந்து மன உளைச்சல் காரணமாக பல வாய்ப்புகள் வராதனால விரக்தியினால் இவர் செத்து போயிடுறாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு ஃபைல முடிக்கிறார். இதுதான் இந்த நெப்போட்டிசம்ன்றது எவ்வளோ ஒரு மோசமான பாருங்க. நீங்கள் பட வாய்ப்பு இல்லாததுனால் அப்படின்னா பட வாய்ப்புன்னு ஒரு பீக்கில் இருக்கிறீங்க சார், நீங்கள் வந்து படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து பட வாய்ப்புன்னா உங்களுக்கு படம் வந்து அடுத்தடுத்து தோல்வி அடைஞ்சதுன்னு வச்சுக்க பட வாய்ப்பு வராமல் இருக்கலாம். நீங்கள் அப்பாஸுக்கு அப்படி தான் நடந்தது. ஆமாம், அப்பாஸ் வந்து பீக்கில் இருக்கார். திருமண பக்கம்லாம் அப்பாஸ் அப்பாஸ் கட்டிங்கு, அப்பாஸ் ட்ரெஸ்ஸு, அப்பாஸ் இது, அப்பாஸ் அப்பாஸ்னு வருது. அவருக்கு ஒரு சரியான மேனேஜர் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, யார் கதை யார் அட்வான்ஸ் வந்து கொடுத்தாலும் அதை வாங்கி வாங்கி வச்சுக்கிறாரு. ஆமாம், அவர் சமீபத்தில் கூட சொல்லியிருந்தார், அப்பாஸ் கூட நான் வச்சிருந்த மேனேஜர் தான் எனக்கு பெரிய மேனேஜரால வந்து பிரச்சனை, காதலுக்கு மரியாதை அடிக்க வேண்டிய போ. ஆமாம், ஜீன்ஸ்லாம் அவர் பண்ண வேண்டியது. ஆரம்பா நீ சங்கராவது அதுன்னு அவர் வெரைட்டி வெரைட்டி விட்டு வந்து அட்வான்ஸ்லாம் வாங்கி வச்சுன்னா அடுத்தடுத்து 2 படம் தோல்வி அடைஞ்ச உடனே அட்வான்ஸ் கொடுத்தவங்களாம் வந்துட்டாங்க, ஐயோ தோல்வி படத்தை போய் எப்படி படம் எடுக்க முடியும், அட்வான்ஸை திருப்பி கொடுக்கும் போது நடுவா நட்டாக்கில் விட்ட மாதிரி ஆகிட்டு. அப்போ தான் அப்பாஸுக்கு தெரியுது தனக்கு சரியான கைடு இல்லைன்னு. இப்போ அவருக்கு பட வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் ரைட்டு, எல்லா படமும் நுவேனேனோ படத்துக்கு அப்புறம் எல்லா படமும் இட்டு அப்படின்னு ஒரு ஹீரோ வளர்ந்துட்டு வரும்பொழுது திடீர்னு அந்த ஹீரோவுக்கு ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு பெரிய நடிகருடைய மகளுடன் நிச்சயதார்த்தம் நடக்குது. அந்த நிச்சயதார்த்தம் பிரேக்கப் ஆகுது. பிரேக்கப் ஆன உடனே எல்லா படங்களும் பட வாய்ப்பும் அவருக்கு இல்லாமல் போகுதுன்னா இது திட்டமிட்ட ஒரு சதிதான். இந்த சதிக்குள் சிக்கும்பொழுது இதில் நெப்போட்டிசம் உள்ள வருதா இல்லைங்களா? அப்பட்டமான நெப்போட்டிசம், ஒரு ஒரு பெரிய பாவம் அது. ஒரு வளரக்கூடிய ஒரு பொய்யன், எந்த இதுவும் இல்லாமல் வந்தவன், கையமுனி கரணம் போட்டு வந்த ஒரு நபரை திட்டமிட்டு அழிச்சிருக்கீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஏன்னா நெப்போட்டிசம்ன்றது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சுஷாந்த் சிங்காக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி உதயகிரனாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் அது பரவாமல் இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ ஒரு இதுவாக இருக்குது, எண்ணமாக இருக்குது. மிக்க நன்றி சார், பல தகவல்களை பகிர்ந்தமைக்கு. மிக்க வணக்கம்.